தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 34-36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாரநாத்தா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்கிற அழைப்பினை கொடுப்பதாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை மாரநாத்தா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லுவது திருவருகை காலத்திற்குள் நாம் அடியெடுத்து வைப்பதற்கான முனைப்பாக நமக்கு இருக்கிறது. ஆண்டவரே வாரும், எங்களை காப்பாற்ற வாரும், விரைந்து வாரும் என்று இறைவனை நோக்கி கூக்குரல் எழுப்புவதாக அமைந்திருக்கிற வார்த்தை தான் இந்த மாரநாத்தா என்கிற வார்த்தை. சிந்திக்க வேண்டும், பணம், சொத்து, அதிகாரம், பதவி என்று வரும்போது சிலர் தங்களையே மறந்து விடுகிறார்கள், தலைதெறிக்க ஆடுகிறார்கள். ஊரோ, உறவோ, நண்பர்களோ, உடன் பிறந்தவர்களோ இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை, விருப்பம் போல இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிற வெளிச்சமாக இருக்கிறது. காட்டிக் கொடுக்கிறவர்கள் நம்மை சுற்றியே இருக்கிறார்கள். யூதாசினுடைய மனநிலையை உடைய மனிதர்கள் நம் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எனவே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், கவனத்தோடு செயல்பட வேண்டும், நன்மைத்தனங்களை மீண்டும் மீண்டுமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மைகள் பல செய்கிறார், எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியோடு அவர் உறவாடுகிறார். இன்றைய முதல் வாசகம் அழகாக எடுத்து கூறுகிறது, வாழ்வழிக்கும் தண்ணீர் பாய்ந்தோடச் செய்வேன், அந்த வாழ்வழிக்கும் தண்ணீரிலிருந்து மரங்கள் பல புதிதாக வளரும், அந்த மரங்களில் கனிகள் தரும், அந்த மரத்தினுடைய இலைகள் உங்களை குணமாக்கக்கூடிய மருந்தாக திகழும். அன்பிற்குரியவர்களே, இது வாழ்வழிக்கக்கூடிய தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, தூய ஆவியானவர் நம் மத்தியிலே எழுந்தருளுகிற வேளையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பசுமையாக வளர்கிறோம், கனி தருகிறோம், பலன் தருகிறவர்களாக நாம் வாழும் போது அது நமக்கு குணமளிக்கக்கூடிய மருந்தாக மாறுகிறது, குணமளிக்கக்கூடிய மருந்தாக மாறுகிறது. பாருங்கள், குரு மாணவர்கள், அதாவது குருவாக மாறுவதற்கு படிக்கிற குரு மாணவர்கள் இருப்பார்கள். முதல் வருடம் அவர்கள் போய் சேர்கிற போது மிகவும் ஆர்வத்தோடு இருப்பார்கள், எல்லா வேலைகளையும் ஓடி ஓடி ஆர்வத்தோடு செய்வார்கள், மிகவும் பக்தியாக காணப்படுவார்கள். அவருடைய விசுவாச நம்பிக்கை எல்லாம் மிகவும் ஆழமானதாக இருப்பது போன்று தோன்றும். தங்களை நல்லவர்களாக அவர்கள் காட்டிக்கொள்வதற்கு சில செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இப்படி நான் இருந்த போதும் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு குழுமானவர் இந்த பிரேக் டைம் என்று சொல்லப்படுகிற அந்த 11 மணி அளவிலே சாப்பாட்டு அறைக்கு சென்று அங்கிருக்கிற ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றான். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னொரு குருமானவர். இதை பார்த்து கொண்டு அமைதியாக சென்று எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த குருவானவரிடத்தில் சொல்லிவிடுகிறான். இந்த மாணவன் பிரேக் டைமில் உள்ளே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தான் ஃபாதர். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், தன்னை நல்லவனாக அவர்கள் நினைக்க வேண்டும் என்கிற நினைப்பு
அன்பிற்குரியவர்களே, பிறரை பழி போடுவது அல்லது பிறரை தவறாக கணிப்பது, பிறரை பற்றி பழித்துரைப்பது, எனவே இதை கருத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இது ஒருபோதும் நமக்கு நன்மை பயக்காது. அந்த குருவானவர் சொல்லுவார், போய் சாப்பிட்டு வந்தான் பாரு, அவனை கூட நம்பிவிடலாம், இப்பேற்பட்ட மனிதர்களை நம்பவே முடியாது, ரொம்ப ரொம்ப மோசமானவன், கூட இருந்து கொண்டே அவன் எல்லாவற்றையும் செய்வான் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் பல பேர் இப்படிதான் நம்மை சூழ்ந்திருப்பார், நம் உடனே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நம் கூடவே இருப்பாங்க, நமக்கு நன்மை செய்வது போன்று அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்மையே அறியாமல் அவர்கள் குழி பறித்துக் கொண்டிருப்பார்கள், குழி பறித்துக் கொண்டிருப்பார்கள். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த நாள் திடீர் என வந்து ஒரு கண்ணியை போல உங்களை சிக்க வைக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். எனவே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாள் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தயார் செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த நாள் நிச்சயமாக வந்தே தீரும், அப்பொழுது நமக்கு அது வாழ்வளிக்கக்கூடிய நாளாக மாறும், மன நிறைவை தருகிற நாளாக மாறும், மன மகிழ்ச்சியை தருகிற நாளாக மாறும், நம்மை குறித்த ஆண்டவர் மகிழ்ச்சி உறுகிற நாளாக அது அமைந்திருக்கும். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இந்த நாள் அதற்கான ஒரு அழைப்பு நாளாக அமைந்திருக்கிறது. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து நீங்கள் மன்றாடுங்கள் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிற வேளையில் விழிப்பாயிருந்து ஜெபிப்போம், விழிப்புணர்வை பிறருக்கு ஏற்படுத்துவோம், அதுவே நம்முடைய வாழ்வை வளமானதாக மாற்றும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியல் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறிப்போம், ஏலமெல்லாம் குன்றிப்போம், நிலையில்லாய வாழ்க்கையில் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நாள், பாக்கிய நாள். அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள்.